வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, இந்தியாவில் உள்ள 5 மர்மமான சக்தி வாய்ந்த கோயில்களை பற்றி தான் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூட பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்தியாவில் உள்ள 5 மர்மமான கோயில்கள். பிரகதீஸ்வரர் கோயில். இந்த பிரகதீஸ்வரர் கோயிலை கிபி 10 நூற்றாண்டில் முதலாம் ராஜராஜ சோழன் கட்டுறாங்க. இந்த கோயிலோட உயரம் என்னென்னா 216 மீட்டர். இவ்வளோ உயரமான கோயிலுக்கு மேலே இருக்கிற கோபுர கலசம் 81,000 கிலோ எடையுள்ள ஒரே பாறையால் கட்டப்பட்டிருக்கு. இது எப்படின்னா, அந்த காலத்தில் தான் டெக்னாலஜியே இல்லை, ஒரு யானைகளை வச்சு இவ்வளோ பெரிய உயரத்துக்கு மேலே எப்படி இவ்வளோ அதிகமான டன் எடையுள்ள பாறையை எப்படி வச்சுருப்பாங்கிறது மர்மமாகவே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த கோயிலை கட்டுறதுக்கு 130,000 கிரானைட் கற்களை பயன்படுத்தப்பட்டிருக்கு. இந்த கோயிலை சுற்றி 70 கிலோமீட்டர் ரேடியஸில் அந்த மாதிரி கிரானைட் கற்கள் எதுவுமே இல்லை, அதுவும் ஒரு மர்மமாக தான் இருக்குது. அடுத்த கோயில் என்னென்னா, பத்மநாப சாமி கோயில். இந்த பத்மநாப சாமி கோயில் கேரளாவோட கேபிட்டலான திருவனந்தபுரத்தில் அமைஞ்சிருக்கு. இந்த கோயிலை எந்த வருஷம் கட்டினாங்கன்னு யாராலையுமே சொல்லவே முடியல, அவ்வளோ பெரிய ஒரு மர்மமாக தான் இருக்குது. இதுலேயும் ஒரு மர்மம் என்னென்னா, இந்த கோயில்னா உலகத்திலே பணக்கார கோயில்னு சொல்லப்படுது. அது ஏன்னா, இந்த கோயிலில் 8 பாதாள அறைகள் இருக்குது. ஏபிசிடின்னு அதை பேர் வச்சுருக்காங்க. ஏ பாதாளறையை திறக்கும்போது அதில் நிறைய தங்கம் வைரம் வழியுடியும் நிறைய கற்கள்லாம் இருந்துச்சு. அந்த புதையில வெளில எடுக்கிறதுக்கே 12 நாட்கள் ஆணுச்சான். அப்போ நீங்களே யோசித்து பார்த்துக்கோங்க, எவ்வளோ அளவுக்கு டன் கணக்கில் புதையல் இருக்கும். அதுக்கு பி சேம்பர் 7வது சேம்பரை தான் தொடக்கவே இல்லை இன்றைக்கி வரைக்கும். அது ஏன்னா, அதோட கதவு இருக்குனது மட்டும் இல்லாமல் அது அந்த கதவோட 2 சைட்லேயும் 2 பாம்பு காவல் காக்கிற மாதிரி இருந்தது. இது என்ன பெரிய மர்மம்னா, இன்றைக்கி வரைக்கும் இந்த சேம்பருக்குள்ளே என்ன இருக்குன்னு யாருக்குமே தெரியல. அடுத்த கோயில் என்னென்னா, எல்லோரா கைலாசநாதர் கோயில். இந்த எல்லோரா கைலாசநாதர் கோயில் கிபி 8வது நூற்றாண்டில் கட்டப்பட்டிருக்கு. இந்த எல்லோரா கைலாசநாதர் கோயில் மகாராஷ்டிராவில் கட்டப்பட்டிருக்கு. இதை யார் கட்டினாங்கன்னா, முதலாம் கிருஷ்ணன் மன்னர். இந்த கோயிலை கட்டுறதுக்கே 400,000 டன் பாறையை வெட்டி எடுத்திருக்காங்க, மேலேருந்து கீழே, கோயிலுக்கு மேலேருந்து கீழே. அப்போ நீங்களே யோசித்து பார்த்துக்கோங்க, அந்த காலத்தெல்லாம் உளுக்கையும் சுத்தியும் மட்டும்தான் இருந்துச்சு. அதை வச்சே வெறும் 18 வருஷத்துலேயே 400,000 டன் பாறையை வெட்டி இந்த கோயிலை வந்து வடிவமைச்சிருக்காங்க. இது ஒரு பெரிய மர்மமாக தான் இருக்குது, இதை யாராலையுமே கண்டே பிடிக்க முடியல. அடுத்து என்ன கோயில் பார்க்க போகிறோன்னா, 4வது கோயிலாக கோனார்க் சூரிய கோயில். இந்த கோனார்க் சூரிய கோவில் ஒரிசாவில் இருக்கிற கோனார்க்குங்கிற இடத்துல கட்டப்பட்டிருக்கு. இந்த கோனார்க் சூரிய கோயிலை சுற்றி 24 சக்கரங்கள் இருக்குது. இந்த 24 சக்கரங்கள் கொண்ட கோயிலை 7 குதிரைகள் இழுத்துட்டு போகிற மாதிரி வடிவமைக்கப்பட்டிருக்கு. இந்த கோயிலை கிபி 1255 கட்டப்பட்டிருக்கு. இந்த கோயிலுக்குள்ள இருக்கிற 24 சக்கரமும் 24 மணி நேரத்தை குறிக்குது. இந்த சுற்றி இருக்கிற 7 குதிரையும் வாரத்தில் இருக்கிற 7 நாளையும் குறிக்குது. இந்த சக்கரத்தோட நிழலை பார்த்து இப்போ இருக்கிற டைமை துல்லியமாக கணிக்க முடியுதா? இது ஒரு பெரிய மர்மமாகவே இருக்குது. அது மட்டும் இல்லாமல், இந்த கோயிலில் இருக்கிற தூண்கள் எல்லாம் சின்ன சின்ன அயன் தகடுகளால் இணைக்கப்பட்டிருக்கோம். நாம் அடுத்ததாக பார்க்க போகிற கோயில் என்னென்னா, வீரபத்ரர் கோயில். இந்த வீரபத்ரர் கோயில் எங்கே இருக்குன்னா, ஆந்திரப்பிரதேசில் இருக்கிற ஆனந்த்பூர் அப்படிங்கிற இடத்துல அமைக்கப்பட்டிருக்கு. இந்த வீரபத்ரர் கோயிலில் 70 தூண்கள் இருக்குது. இந்த 70 தூண்களும் ஒவ்வொரு தூணும் 70 அடி உயரமா. இந்த 70 தூண்களில் ஒவ்வொரு தூண் மட்டும் அந்த இடத்துல அப்படியே மிதந்துக்கிட்டே தொங்கிட்டு இருந்தான், அதை தரையே தொடவே இல்லையா? இது ஒரு பெரிய மர்மமாகவே இருந்தது. 1910 ஒரு ஆங்கிலேய கலை நிறுவனர் அந்த இந்த மர்மம் தெரியக்கூடாதுன்னு என்ன பண்ணாங்கன்னா, தொழில்நுட்பங்களை கொண்டு அதை தரையோட இணைக்க பார்த்தாங்களாம். ஆனால் அதோட ஒரு முனையை இணைச்சதுக்கப்புறமே அந்த கோயிலோட கோபுரம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அழிய ஆரம்பிச்சுதான். அதனால் அந்த ப்ராஜெக்டை கைவிட்டுட்டாங்க. இன்றைக்கி வரைக்கும் அந்த தூணை எந்த சக்தி தாங்கி பிடிச்சிருக்குன்னே யாருக்குமே தெரியலையா? இன்னொரு மர்மமான விஷயம் என்னென்னா, அங்கே 3 அடி அகலத்துக்கு ஒரு கால் தடம் இருக்கும்.
நன்றி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.